இந்த நேரத்துக்காக திறந்து வச்சுட்டு நம்ம பண்ணிட்டு இருக்க. நீங்க வரேன்னு சொன்னீங்களப்பா, அதான் திறந்து வச்சிருக்கேன். அக்கா எங்க வர்றா பாரு. ஏமா தேவா. ஏய் அப்பா கூப்பிடுறாரு, சொல்லுங்கப்பா. மா உன் தண்ணி எடுத்துவாமா. சரிங்கப்பா. நேத்து உன் ஃபோனுக்கு ஒரு கால் வந்திருந்தது, மெங்கல் மாலதின்னு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணியிருந்தது. யாருமா அது, நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காமா? அது என் ஃப்ரெண்டு தான்ப்பா, நான் பேசிக்கிறேன். சரி. என்னமா ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் ஒரு நாளும் வீட்டில் இருக்கிறது இல்லை. அப்பா இது ப்ராஜெக்ட் டெட்லைன்ப்பா, கண்டிப்பாக நாளைக்கு போய் தான் ஆகணும். பா எனக்கு தெரியாதுமா, நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள், போகலாம். அவ்வளோதான். உனக்கு என்னதான் பிரச்சனை? அவரே எனக்கு அசத்தான் படத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. அன்னைக்கு நீ இப்படி பண்ணுற. எனக்கு வேலை இருக்குது, உங்களுக்கு வேணால் நீங்கள் போயிட்டு வாங்க. உனக்கு என்ன வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏய் அமைதியாரு, போக்கா. இவங்களை வேற எப்படி நான் சமாளிக்க போகிறேன்? பாப்பா என்ன டிராஃபிக்கு? நானும் அந்த வழியாக தான் வந்தேன். அந்த வழியாவா? ஆமாம். டிராஃபிக் இல்லை? இல்லை. உன்னால் டைமுக்கு கூட வர முடியாது லக்ஷன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? லாஸ்ட் டைம் யாரோ லேட்டாக வந்தாங்கப்பா, நானே சொல்லி காட்டல, சும்மா சொல்கிறேன். ஓ அதுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சியா? ஏய் இப்போ எதுக்கு இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன்? நான் சும்மா ஜாலிக்கு பேசிகிட்டு இருக்கேன். மிங்கல் மாலதி யாரு? அது நம்ம சிங்கிள் டூடு. சிரிக்காத அக்ஷன், அப்பா கண்டுபிடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? அதான் கண்டுபிடிக்கல. உனக்கு இப்ப எல்லாமே விளையாட்டு தான்ல? இப்ப என்ன, அன்னைக்கு நீ சொன்னது தெரியாம கால் பண்ணிட்டேன். சரி நீ உங்க அப்பாட்ட மாட்டிருவியன்னு சிங்கிள் டூட் இருந்தானா அவன்கிட்ட சொன்னேன். அவன் தான் இந்த ஐடியா வச்சிருக்கேன், ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி தெரியாமல் கால் பண்ணிட்டோம். ஓகேயா? அவன் தான் அது. ஏய் தெரியாமல் பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன். தேவா சாரி, என்னால் இனி வீட்டில் போய் சொல்லிட்டு வர முடியாது அக்ஷன். அப்போ உண்மையை சொல்லிட்டு வா. இப்போ நான் அதான் முடிவு பண்ணியிருக்கேன். என்ன சொல்லுவ? உன்னை பற்றி தான். இங்கே பாரு அக்ஷன், ஒரு ஒரு டைமும் பயந்து பயந்து வீட்டிலேருந்து உன்னை பார்க்க வர முடியாது. இப்போ கூட ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு சண்டே அதுமா உன் கூட உட்காந்துருக்கேன். தெரிஞ்சவங்க யாராச்சும் பார்த்தா எவ்வளோ அசிங்கம் தெரியுமா? இப்போ ஏன் இவ்வளோ யோசிக்கிற? எங்கள் அம்மா கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் எதுவுமே சொல்ல முடியல. வீட்டில் சொல்லிட்டா ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் அவங்களே ரெடி ஆகிடுவாங்க. எதுக்கு? உனக்கு மாப்பிள்ள பார்க்கவா? இல்லை நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்கிறேன். எப்படி 30,000 சம்பாதிக்கணுனுக்கு பொண்ணத்தை கொடுத்துருவாங்களா? மேடம் எனக்கு தங்கச்சி இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? இங்கே பாரு தேவா, கொஞ்சம் டைம் கொடுந்தா சொல்கிறேன். வீட்டில் பேசவே வேணாலாம் சொல்ல, இப்போ வேணான்னு சொல்கிறேன். என்னால் இனி அப்பா அம்மா கிட்ட போய் சொல்ல முடியாது அக்ஷன். ஏய் உங்கள் அப்பா அம்மா சமாளிக்க ஏதோ பிரச்சனை உனக்கு? உனக்கு இறைச்சிருந்தா அந்த வழி தெரிஞ்சிருக்கு. அக்ஷன் நான் அது மீன் பண்ணல. அக்ஷன் வேற எதை மீன் பண்ண? இப்பதான் அவங்க இல்லாத வழியே தெரியுது. வேற யாராச்சும் பேசியிருந்தா கூட பரவாயில்ல, நீ பேசும்போது
அக்ஷன். மாடுதாண்டா பாலை கறக்கும் அந்த பாலுக்கு இப்போ தயிரா மாறும். மாடுதாண்டா பாலை கறக்கும் பாலுக்கு இப்போ தயிரா மாறும். ஹலோ, எங்கடா இருக்க? இன்னைக்கு மீட் பண்ணலாமா? இன்னைக்கா? ஏன் சடனா? ஆமா, லாஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ சரியாவே பேச முடியல. இன்னைக்கு அக்கா வேற வெளியே போயிருக்காளா, அதான் உன்னை பார்க்கலான்னு நினைச்சேன். நான் முத்தீஷ் கூட படத்துக்கு வந்திருக்கேன், ஈவினிங் மீட் பண்ணலாமா? படத்துக்கா? சரி, போயிட்டு வந்து கூப்பிடு. லவ் யூ. ஆ, லவ் யூ. பாத்துரு. சார் தான் வெளியே போறீங்க, நீங்க பாத்துருங்க. பாய். என்னடா தேடுற? இல்ல, முத்தீஷ் இருக்கா? நீ ஏன் அதான் தேடிட்டு இருக்க? ஏன்டா நீ வேற? யபா, என்னதான்டா பண்ணிட்டு இருக்க நீ? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதரா? டேய், என்ன ஓமை கடவுளை அசோக் செல்வன் நினப்பா? மூஞ்சிலே குத்துவ. எதுக்குடா இப்ப தீபிகாட்ட போய் சொன்ன? அப்புறம் வேற ஒரு பொண்ணை பார்த்து பேச வந்தேன்னு சொல்ல சொல்றியா? ஏன், அதுல என்ன தப்பு? லவ் பண்ணி பாரு, தெரியும். ஓஹோ, இதுக்கு பேருதா லவ்வா? ஆனா மச்சான், வாழ்றடா நீ. ஒருத்தி என்னடா கால் பண்ணி எப்ப மீட் பண்ணலாங்கிறா, இன்னொருத்தி என்னடானா எனக்கு கால் பண்ணி உன்ன மீட் பண்ணுங்கிறா. ஆனா இப்பதான்டா தெரியுது காத்து வாக்குல ரெண்டு காதல் படம்லாம் எப்படி எடுத்தாங்கன்னு. டிடி வண்ட வண்ட. ஹாய். ஹாய். ஹா, ஹாய். பாய். எங்கடா போற? டே, நான் டிக்காதரா, பேசிட்டு வா, நான் வெளில இருக்கேன். என்ன சாப்பிட்றீங்க? இல்லை, சாப்பிடலாம் வரல. ஆக்சுவலாக வந்ததே அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் உங்ககிட்ட சாரி கேட்குதான். சாரி. எந்த இன்சிடென்ட்? அதாங்க, அன்னைக்கு கோயிலில் கூட கார்த்தி உங்களை அடிச்சேன், பெரிய பிரச்சனையாச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் போய் சரியாயிடுச்சு. அவரே இங்கே இவ்வளோ அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறாரு. அதை விடுங்க, அதை பற்றி பேச வேணாம். நான் கிளம்புறேன், மறுபடியும் சொல்கிறேன், சாரி. எங்க, காஃபியாச்சும் குடிச்சிட்டு போடல? இட்ஸ் ஓகேங்க, தேங்க்ஸ். கயல்,